தற்பொழுது இங்க மாணவியினுடைய உடல் எடுத்துச் செல்லப்படக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையுடைய சாலையில பெரும்பாலான கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஊரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஆங்காங்கே பொதுமக்கள் நின்று மாணவனுடைய உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய இடத்திற்கு வந்து அவர்கள் பார்த்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்கள் அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல காவல்துறையினர் முக்கியமான இடங்களில் எல்லாம் காவல்துறையினர் நின்று பாதுகாப்பு பணியிலும், அதே போல நான்கு சாலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வாகனங்களை தடுத்து நிறுத்தி மாணவியினுடைய உடல் கொண்டு செல்லக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் காவல்துறையினுடைய வாகனம் ஒன்றும் முழுமையாக அனுமதிக்கப்படுகிறது. எனவே வேகமாக வாகனங்கள் செல்வதனால எந்த விதமான விபத்தும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னால் செல்லக்கூடிய வாகனங்களும் கூட ஆம்புலன்ஸ் வாகனம் வருவதால் அவர்களை வந்து ஓரமாக வாகனத்தை நிறுத்தி வைத்து அதற்கு பிறகே போக்குவரத்தை வந்து அனுமதிக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளுடைய வாகனம் மற்றும் பாதுகாப்பு போலீசார் அவருடைய இவர்களுடைய வாகனம் என சுமார் 10 வாகனங்கள்ல காவல்துறையினர் பாதுகாப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 6 சுற்றி இருக்கக்கூடிய 6 மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்துறையினர் இந்த பாதுகாப்பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். ஐஜி தலைமையிலான காவல்துறை அதிகாரி தலைமையில் இந்த பாதுகாப்புடன் வாகனம் என்பது ஆம்புலன்ஸ் வாகனம் என்பது கொண்டு செல்லப்படுகிறது.